ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி பிகினர்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சாஃப்ட் இட்லி வரத்துக்கு டிப்ஸ் சொல்ல போகிறேன். 2 கப்பு புழுங்கலரிசினா அதே கப்புலேயே 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப்பு திக்கவல் இல்லைனா தின்னவல் எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக உங்களுக்கு இட்லி கிடைக்கும். பிகினர்ஸுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரைண்டர்லாம் வச்சு டைமெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், மிக்சியிலே அரைச்சி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். இதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு இதிலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். லஞ்சுக்கு இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கான சைட் டிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தனியாக எடுத்து லஞ்சுக்கு எடுத்து வச்சிட்டோம். இங்கே வந்து 1/2 கப்பு கடல மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக கடல மாவு சட்னி தயாராகிடுச்சு. இந்த பாம்பே சட்னி ரெசிபி வந்து வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடல மாவு சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் கண்டினியூஸாக பிகினர்ஸ் டிப்ஸ் வந்துட்ருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த டிப்ஸு மத்தியானம் லஞ்சுக்கு நான் இங்கே வந்து பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இதோட நம்ம எடுத்து வைத்த வெங்காயம் தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இங்கே வந்து உங்களுக்கு விருப்பமான காய்களை சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு சேஞ்சுக்கு இங்கே நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு பீட்ரூட்டெல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2வது அனிமிக் ப்ராப்ளம் வராது, ரொம்பவும் ஹெல்தி. இந்த மாதிரி கொடுக்கும்போது லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிட்டு வந்துடும். வீட்டில் பெரியவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த பீட்ரூட்டை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஊற வைத்த சீரக சம்பா அரிசியை 1 கப்பு இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிறேன். வதக்கிட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணீர் விட்டு 3 விசில் குக்கரில் வேக வச்சு வச்சோன்னா நமக்கு சூப்பராக பீட்ரூட் புலாவ் தயாராகிடும். இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான காய்களை சேர்த்துங்க, கேரட்டு, பீன்ஸு எது வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பீட்ரூட் புலாவ். பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இதோட நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷும் தக்காளி குருமா தான் பண்ண போகிறோம். எடுத்து வைத்த வெங்காயம் தக்காளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் தேங்காய், பட்டை, லவங்கம், ஏலம் இதோட பொட்டுக்கடலை 1/4 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு தக்காளி குருமாவும் தயாராகிடும். இந்த ரெசிபி வீடியோ எல்லாமே பங்கஜ நலபாகத்தில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மார்னிங் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ரெண்டுமே பண்ணிட்டோம். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த பீட்ரூட் புலாவ், குருமா இதோட ரைத்தாவும் கொடுத்து விடலாம், அருமையாக இருக்கும். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிகினர்ஸ் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.